ஹை காய்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் இன்னைக்கு நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆன லாஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன் லைன் ஒரு பொண்ணு தன் அன்லக்கி அன்லக்கின் ஃபீல் பண்ற அவட சுத்தி எல்லா விஷயமும் நெகட்டிவாவே நடக்குது ஒரு பையனை மீட் பண்ற அவரால் அவர் லைஃப் முழுசா மாறிடுது யார் அவர் அவர் வந்து பிறகு இவ வாழ்க்கை இப்படி எல்லாம் மாறுதுன்றத ரொம்ப அழகா இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க ஸோ டக்குனு கதைக்குள்ள போலாம் வாங்க நீங்க பாத்துருக்கு வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க படத்தோட ஸ்டார்டிங்ல நைன்டீன் நைன்டி காலகட்டத்துல ஸ்டாவியா அப்படின்ற நகரத்துல இருக்கிற ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க அங்க குழந்தைங்களாம் சேர்ந்து கிறிஸ்மஸ்க்காக பாட்டு பாடிட்டு இருக்காங்க பாட்டு பாடுறது நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க பாடுறதுல அவங்க அப்பா அம்மா அக்கா மூணு பேரும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு லண்டனா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு பார்ல குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்க இருந்த ஒரு ஆளும் இந்த பாட்டையே நானும் வாட்டி கேட்டுட்டீங்க இது உங்களோட ஃபேவரட் சாங் தானே ஹீரோயின் ஆமா எனக்கு இந்த பாட்டு ரொம்பவும் பிடிக்கும் கூட சீக்கிரத்துல நானும் ஒரு சிங்கரா தான் ஆக போறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு அதுல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி கப்ப தூக்குறேன் இந்த இடத்துக்கு நீங்க புதுசா சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசு இப்ப எங்க தங்க போறீங்கன்னும் போது அதுதான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கூட நைட் தங்குறாங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண ஹீரோனே விழுந்துடுறாங்க நான் குழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு குழச்சுட்டே இருக்கும்போது இப்ப ஒரு பொண்ணோட குரல் கேட்குது வந்துட்டு அப்படி ஷவர் கிட்ட வராங்க ஹீரோயினை பார்த்து பயந்துறாங்க யாரு நீ இங்க என்னடி பண்றேன் போது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நைட் ஸ்டே பண்ண தான் நான் இங்க வந்தேன் வெட்டி தூய் நீங்க வேகமா போ அப்படின்னு சொல்லி ஹீரோனை தள்ளி விட்டுறாங்க ஒரே குளிச்சுட்டு குளிர்ல ஹீரோனே உங்களுக்கு என்ன என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புனம்பிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க அங்க ஒருத்தரும் ஹீரோனி சிரிப்பேத்ததுக்காக சில விஷயத்த பண்ணுவாரு ஹீரோனியும் ஊடி தான் வேலை பாத்துட்டு இருப்பாங்க அந்த ஷாப்ல கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ஆன எல்லா பொருட்களும் இருக்கும் இப்ப அவங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஷாப்போட ஓனர் வராங்க ஏன்னா நீ சீக்கிரமா வந்துட்ட உங்க அம்மா கூட உங்களுக்கு சண்டையா இல்லன்னா உன் பாய் ஃப்ரெண்டோட மீன எரிச்சிட்டியா அந்த வாட்டி அப்படின்னு போது அதெல்லாம் இல்ல ஒரு சின்ன பிரச்சனை அதை வந்துட்டேன் எங்கப்பா தயவு செஞ்சு சீக்கிரமா கமிட்டாக உன் தொலை தாங்க முடியல தினம் தினம் அதை கிறுக்குத்தனமா தனமா பண்ணிட்டு இருக்க வரம்னாவது உனக்கு உருப்படியா பாத்துப்பான்ல என்னும்போது உங்க வேலை என்னும்போது பாருங்க இத மட்டும் நல்லா பேசு சசிகர்மா வா கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாக்க ஆரம்பிப்பாங்க இப்ப ஒரு கஸ்டமரும் இந்த ரெண்டு பூமியும் அழகா இருக்குங்க இந்த ரெண்டுத்துல நான் எதை வச்சுக்க ரெண்டு நாளா இருந்தா ரெண்டுமே வச்சுக்கலாம் இல்ல கரெக்ட் தான் ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுதானே வேணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கு போட்டுகிட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோனியோட அக்காங்க வந்துருவா ஏண்டி அம்மா போன் பண்ணா எடுக்க மாட்டியா அவங்க எனக்கு போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றாங்க ஒழுங்கா நீ ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்ட உன் கெரியரை நீயே ஸ்பாயில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அக்கா சாமியா திட்ட ஆரம்பிப்பான்

பறவை என் கண்ணுல பாத்ரூம் போயிடுச்சுமா போது அதை பொறு வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ போய் கண்ணை தொடச்சிட்டு வந்து ஒழுங்கா வேலையை பாரு என்ன போது ஹீரோனிக்கு போன் வரும் அவங்க ஃப்ரெண்டு தான் எயிட் ஓ கிளாக் ஆடிஷன் நீ வந்துரு அப்படின்றத சொல்லுவாங்க ஹீரோனி ஃபோனை பேசிட்டே சரியா இருக்கும் போது ஓனர் ஃபோனை வைக்கிறியா இல்லையாடி அடி அப்படின்னு கத்துவாங்க போன் வச்சிருவாங்க இப்போ ஹீரோனி ஷாப்ல வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு பையன் வருவான் அவனை பார்த்த உடனே மேம் நான் போய் ஏட் பண்ணுவான் அவன ஒரு பொருள் வாங்க விடாம சைட் அடிச்சுட்டு தானே இருப்பேன் நான் அவனை பாத்துக்கிறேன் நீங்க மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு ஹீரோனி வேலை பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ வெளியே நின்றுட்டு இருந்த அந்த ஆள் வருவாரு இவதான் அந்த படத்தோட ஹீரோ இவரு பேரு டாம் டாம் உங்க கண்ணு ஓகேவா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க எங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் வந்தேன் கண்ணி பரவ பாத்ரூம் போயிடுச்சுனா லக்கு தாங்க போது எது இது உங்க ஊர்ல லக்கா உனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல அப்போ எதுக்கு என் பின்னாடி சுத்தி இருக்க நான் எதிர்பார்க்கிற பையன் டைப் நீ கிடையாது சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு உங்களுக்கு எனக்கு தெரியலனா பழகி பாக்கலாமே போது ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எல்லாம் பழக மாட்டேன் அப்படின்னு கதை லாக் பண்ணிடுறாங்க இப்போ அந்த ஷாப்புக்கு ஒரு வயசான ஒரு வருவர் அவரு ஷாப்போட ஓனரை பார்த்த உடனே பதட்டப்பட்டு வேகமா ஒருவர் இது நல்லா இருக்கலாம் இதுவும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு பேசுவாங்க அன்னைக்கு இதுக்கு ஓனர் அம்மா கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்களே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது அந்த ஆளும் வெளியே போயிருவாங்க என்ன ஓனர் அம்மா உங்களுக்கு அவரு பிடிச்சிருக்கா நீங்க தேர்ற ஆள் மாதிரி அவரும் இருக்காரு பிசம் கரெக்ட் பண்ணிருக்கேன் போது வாயை மூடு தேவையில்லாத விஷயத்தை பேச வேண்டியது நான் இங்க வந்து போறேன் அந்த சார் திரும்ப வந்துட்டாங்க எங்க எங்க பாத்தீங்களா நீங்க அவரை லவ் பண்றீங்க தானே எனக்கே தெரியல அவர் வந்தா நானும் கொஞ்சம் வேடா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது பேசாம ஒரு கரெக்ட் பண்ணிருக்காங்க நீ நினைக்கிற லவ் கிடையாது இது வாயை மூடிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுறாங்க இரண்டியும் இப்ப டைம் பாக்குறாங்க மணி எட்டு ஆடிஷனுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு போற அவசரத்துல கதவ லாக் பண்ண மறந்துடுறாங்க வேகமா போறாங்க அந்த ஆடிஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா டக்குனு போயிடுறாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க நான் வந்துட்டேன் எனக்கு ஒரு சான்ஸ் போது தாங்க இல்ல மேம் லேட் ஆயிடுச்சு அடுத்த ஆடிஷன் இருக்கோ கண்டிப்பா வரலாம் சார் பிளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் போது பாட சொல்லுவாங்க சரி மியூசிக் வாசிக்கலாமா மேம் நீங்க வந்ததே லேட் இப்ப மியூசிக் வாசிக்க யாருமே இல்ல நீங்க தான் பர்ஃபார்ம் பண்ணணும் சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோனி பாட ஆரம்பிப்பாங்க பாட்டு பாடுவாங்க நாங்க எதிர்பார்க்கிற பாட்டு இது கிடையாது

சொல்லி பேசிட்டே போவாங்க ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லயும் நிறைய மக்கள் நோட் பண்ணாத சின்ன சின்ன விஷயத்துல அவர் காமிப்பார் ஹீரோனிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போகும்போது இப்போ காத்து அவரு கீழே விழுந்துருவாங்க அதான் சொன்ன பாத்து சொல்லிட்டு யோ விழுந்த பிறகு சொல்ற இப்ப ஹீரோ அங்க இருக்க ஒரு பார்க் கூட்டிட்டு போவாரு அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் ஹீரோனி பார்த்து அசந்து போயிருவாங்க அங்க சில ஆட்கள் இருப்பாங்க ஹீரோனியும் இவங்களுக்கு தெரியுமான போது ஆஹ் தெரியும் இவங்க சில பேர் இங்க வந்து சைலண்டா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க யாருக்கிட்ட அதிகமா கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம சிறுவா ரொம்ப பேசாம இல்ல இல்ல வேண்டாம் அவங்களோட பிரைவசியா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ டைம் ஆயிடுச்சு ஹீரோயினும் நான் போறேன்னு சொல்லிட்டு பஸ் ஏற போவாங்க ஹீரோ ஓகே அடுத்து என்ன பிளான் சாட்டர்டே ஒரு ஆடிஷன் இருக்கு நான் அதுக்கு போகணும் அப்படி என்ன ஆடிஷன் அது ஒரு ஃபிலிம் ஆடிஷன் ஹீரோயினும் அது ஒரு சின்ன கதை அக்கா தங்கச்சி இருப்பாங்க அவங்க பணியில சறுக்கணும் ஆனால் அதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஒரு தங்கச்சிக்கு பணி செட் ஆகாது அதனால அவங்க கான்டினியூட்டிவா ஒரு ஆக்டரை எடுக்கிறாங்க அந்த ஆடிஷனுக்கு தான் நான் போக போறேன் போது உங்களுக்கு முதல்ல பணி சறுக்கு தெரியுமா போது எனக்கு தெரியாதா பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஹீரோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கான டே எனக்கு ரொம்ப நல்லா போச்சு அப்போ உனக்கு எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிச்சிருக்கா சரி உன் நம்பர் கூட நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் போது இல்ல என்கிட்ட போன் இல்ல உங்ககிட்ட போன் இல்லையா எந்த காலத்துல இருக்க இன்னும் அவங்ககிட்ட போன் இல்லாத போது போன் வச்சிருந்தேன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நான் போனை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டேன் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க போனே இல்லாம வந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம ரொம்ப நிம்மதியா இருப்பீங்கன்னு போது சொல்ல போனா எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் போனை வச்சுப்பேன் அப்படின்ட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஸ் ஏறி போவாங்க இப்போ ஈரோடையும் உங்க ஃப்ரெண்டோட வீட்டுல தாங்கலான்னு சொல்லி வந்திருப்பாங்க சொல்ல போனா ஈரோடுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சண்டாங்கன்னு அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க ஹீரோனா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டே ஷோட சோஃபால படுப்பாங்க அவங்க ஃப்ரெண்டோட கணவரும் அப்படியே முறைப்பாங்க சாரி சிவனா கைட்டுறேன் சரி நீ பிரெக்னா இருக்க எப்படி எப்படி இருக்க நீ அப்படின்னு கேக்கும்போது எல்லாம் சொன்னாங்க இருந்தா ஜாலியா இருக்கும் லைஃப் நல்லா கேரிங்கா பாத்துப்பாங்க ஆனா ஒன்பது மாசம் பிரெக்னன்டா இருக்கிறவங்க தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசவே இல்லைன்னு வந்து பார்த்தா ஈரணி நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அடிப்பாவி தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு நான் கத்தி பேசுறேன் நீ குரட்டை விட்டு தூங்கிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க இரண்டு நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு எழுந்து இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்ன நீ சமைச்சு வச்சிருக்கேன் நான் பிரெக்னென்டா இருக்கனால கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடுறேன் நீயோ வந்து சாப்பிடேன் ஹெல்த்தியான ஃபுட்டா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு அங்கே போயிருவாங்க அவங்க ஃப்ரெண்டோட கணவரும் இங்க பாரு வீட்டுக்கு வந்தாலும் சுத்தமா பிடிக்கல ஞாபகம் இருக்கா முன்னாடி வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணானு அப்படின்னும் போது ஈரோடு ஆல்ரெடி வீட்டுல இருந்து ஒரு பொருளை உடச்சு விட்டு இருப்பாங்க திரும்பவும் ஏதாவது பண்ணானு வச்சுக்கோய் அவங்க ஃப்ரெண்டு கூட நான் பார்க்க மாட்டேன் போது மன்னிச்சுக்கோங்க அப்படிதான் கிழித்தனமா பண்ணிட்டு இருப்பா கொஞ்ச நாள் தான் நான் தங்கிட்டு போட்டுமே அப்படிப்பாங்க இப்ப அவங்க எழுந்து பார்த்தா ஹீரோனி வேற ஒரு பையனை வீட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இது அவங்க ஃப்ரெண்டோட கணவருக்கு சுத்தமா பிடிக்காது அது மட்டும் இல்லாம அவங்க கணவரை அவங்க மனைவிக்கு செஞ்ச கிஃப்டையும் அவ உடச்சிருவா அதனால அவங்க தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிருமா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு ஷாப்புக்கு வருவா வந்து பார்த்தா பாத்தாங்க போலீஸ் இருப்பாங்க அந்த ஷாப்போட கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கும் அங்க அந்த ஆஃபீஸரும் சின்ன பசங்க எதாவது பண்ணிருப்பாங்க நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க என்ன பொருள் உடஞ்சதுனால இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிக்கலாம் ஹிரணி அங்க வந்து உடனே ஆஃபீஸர் யார் இவங்க அப்படின்னு கேக்கும்போது இவ என்கிட்ட வீல பாக்குறான் நைட்டு வந்து டோரை லாக் பண்ணிட்டு போனான்னு இப்படி ஆயிடுச்சு போது கவலைப்படாதீங்க எல்லாமே சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸுங்க ரெண்டு பேரும் போயிருவாங்க ஓனரும் எனக்கு நல்லா தெரியும் நீ கதவு சாத்தல நீ எங்கிட்ட போய் மட்டும் சொல்லாத நீங்க பார்ட் டைமா வேலை பார்க்கும்போது போது நல்லவும் ஹாப்பியா வேலை பார்த்த அதனாலதான் எனக்கு உன்னை பிடிச்சு நாங்க உனக்கு ஃபுல் டைம் ஒர்க் பண்ண சொன்னேன் ஆனா நீ எந்த விஷயத்தையும் கரெக்டா பண்றது இல்ல எனக்கு பிரச்சனை தான் அதிகமாயிட்டு எனக்கு வேற வழி தெரியல எனக்கு பணம் தேவை அதனால அந்த இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக நானே கதவை உடைச்சேன் நான் ரொம்ப தான் ஆனா உன்னால இப்ப நான் தவறான விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு சோ தயவு செஞ்சு இங்க வந்து போயிரு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுவாங்க ஹீரோனே ரொம்ப அப்செட்டா இருக்கும் போது இப்ப ஹீரோ வருவாரு ஹாய் எனக்கு ஏதாவது வெயிட் பண்ணியா அப்படி இல்ல நான் சைடு போன உன பார்த்தேன் போது ஓனருக்கும் எனக்கு சண்டே ஆயிடுச்சு அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்ப நான் எங்க போகிறதுன்னு தெரியல அந்த லக்கேஜ் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா நம்ம வா உனக்கு ஒரு இடம் இருக்கு வீடே இல்லாதவங்க தங்குறதுக்கான ஒரு மடம் மாதிரி இருக்கும் சோ இங்க போய் தங்கு நீ இன்னைக்கு ஒரு நாள் நம்போது என்ன விளையாடுறியா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இங்க எதாவது என்னால தங்க முடியாது அப்படி என்னோட வீட்டுக்கு போ வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது என்னோட வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சரி ஒரு நாள் நான் இங்க தங்கி பாக்குற இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ போவாரு நீ ஏதாவது பண்ணி இருக்கும் நான் இங்க போறேன்னு சொல்லிட்டு இரண்டே கத்திட்டு பிரிட்ஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க இருந்து உணவை சாப்பிட்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்ப டக்குன்னு டாக்ஸி கால் பண்ணுவாங்க இப்ப அப்படியே பேசிட்டே போவாங்க என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு உடையிட்டே போவாங்க ஏன்னா இது டாக்ஸி டிரைவர் கிட்ட இவ்வளவு ரோஸா பேசிட்டு போறான்னு பார்த்தா அவர் வேற யாரும் இல்ல அப்பாதான் அப்பா அவர் இப்ப டிரைவரா தான் வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு இங்க பாரு டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா வீட்டுக்கு போ போ அம்மா உன புடிச்சு கத்த போறான் சரி நீங்க வாங்கப்பா வீட்டுக்கு போனான் போது தெரியும்ல தெரியும் வீட்டுக்கு வர மாட்டேன் நீ போ அவங்க போன இறக்கி விட்டு அவர் அங்க வந்து போயிடுவாரு ஹீரோயினையும் கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுவாங்க அவங்க அம்மா ஓப்பன் பண்ண மாட்டாங்க கதவை துறைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது கதவு திறந்துட்டு வந்து திரும்ப ஆட்டோகோச பண்ண ஆரம்பிச்சுட்டா உனக்கு எத்தனை வாட்டி நான் கால் பண்றேன் போன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு கத்துவாங்க அவங்க பொண்ணோட லக்கேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க என்னடி ட்ரெஸ் இது இதெல்லாம் நீ போட்டுட்டா வெளியே போறேன் அம்மா அம்மா நீ ஒரு ரூம்ல போய் தூங்கு மத்தான் நாளைக்கு பேசிக்கலாம் போது எனக்கு இப்ப தூக்கமே வருது இல்ல நீ வேணா தூங்க நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு அம்மாக்குனாலே கொஞ்சம் கோவமா வளவலன்னு பேசிட்டே இருப்பாங்களே அது மாதிரி ஹீரோனி அம்மா பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனிக்கு கடுப்பாயிரும் நீ ஏதாவது பண்ணு நான் தூங்குறேன் சொல்லிட்டு தூங்குவாங்க சரி சரி நீ தூங்கு நான் உனக்கு தால் நாட்டு பாடுறேன் ஐயோ ஆரம்பிச்சுட்டியா இரும்பே நீ நிறுத்த மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பெஷிட்டனால இழுத்து மூடிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அடுத்த மாதிரி கல்ல ஹீரோனி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க ஹீரோனிக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும் அதனால அப்பப்ப அவங்க செக்அப் வர்றாங்க சோ அந்தந்த டாக்டரும் இப்ப உங்க ஹெல்த் எப்படி இருக்கு கம்மியா குடிக்கிறீங்களா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களான்னு ஒரு ஒரு கேள்வியும் கேட்கும் போது ஹீரோனி ஆஹ் நான் நல்லா சாப்பிடுறேன் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னாங்க ஆனா ஹீரோனி அம்மோ அவ எதுவுமே பண்ண மாட்டேன்றா சொன்ன பேசி கேட்க மாட்டேன்றான்னு சொல்லி ஹீரோனிக்கு ஆப்போசிட்டவே அப்படின்னாவே சொல்லுவாங்க டாக்டரும் மேடம் மேடம் நீங்க உங்க பொண்ணு விடவும் அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க போது ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப யாருமே எல்லாமே இறந்து போயிட்டாங்க அம்மா அம்மா போதும் நீங்க பேச ஆரம்பிச்சிருவா டாக்டர் என் உடம்பு நல்லா இருக்கு நான் கிளம்புறேன்ட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு போயிருவாங்க இப்ப ஹீரோனியும் நைட்டு ஷாப்ல வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோ வருவாரு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா போது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ட்ரீயை டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோ உன்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் போது ஹீரோனியோட அப்பா லாயர் பட் அவங்க வேற நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்தனால அவரால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண முடியாது ஆனால் லாயரோட ஃபீல்ட விட்டு இப்போ டிரைவரா வேலை பாக்குறாரு அப்பா அம்மாவுக்கு நிறைய மனஸ்தாபங்கள் இருக்க சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க நான் அம்மா கூட தான் இருக்கேன் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அவளுக்கு கைட் பண்ணா பட் சில நேரத்துல என்னால சில விஷயத்த மேனேஜ் பண்ண முடியாது நான் கடுப்பை அந்த இடத்த விட்டு வந்திருப்பேன் என்னோட ஃபேமிலி முன்னாடி ரொம்ப ஹாப்பியானது பட் இப்ப அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லிட்டே இருக்கும்போது இதை கேட்ட ஹீரோவும் இது மாதிரி பொம்மை உங்க ஓனருக்கு எங்க கிடைக்கும் என்னோட ஓனருக்கு கிறிஸ்மஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால இது மாதிரி வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கும்

நீ என்ன பண்றீங்க எங்க வந்து வேகமா போங்கன்னு போது ரெண்டு பேரும் பயந்து போய் அங்க வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோனு விழுந்து விழுந்து சரிப்பாங்க எனக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒரு டைப் ஆஃப் டேட்டிங் நம்ம சொல்லலாம் எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருந்தது ஹீரோனு இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேலையும் போக போது நான் என்ன பண்ண போறேனே தெரியல போது என்னாச்சு ஆமா என்னோட ஓனருக்கு என்ன இப்ப சுத்தமா பிடிக்கல போது அவங்க கோமா தானா அந்த கோபத்தை குறைக்காத ஒரு விஷயம் பண்ணு கண்டிப்பா உங்களுக்கு உனக்கு பிடிக்க வரும் அப்படின்றத சொல்லுவாங்க இப்ப அடுத்த நாள் கல்ல ஹீரோனி வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஓனர் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கைட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ டூருக்கு அந்த பக்கத்துல அவங்க ஓனரோட ஆள் வந்து நிற்பாங்க ஓனருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லி டக்குன்னு அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்த காரில் சொல்லிட்டு மேம் இங்க ஒரு ஆள் வந்திருக்காரு அவருக்கு உங்களோட கைட் ரொம்ப தேவை அப்படின்னும் போது யாருன்னு பாரு அவங்க பிடிச்ச தான் வந்து நிற்பாங்க உங்களுக்கு எந்த விதத்துல உதவி பண்ணணும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ் தான் அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிறிஸ்மஸ் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய சிங்க் ஆகுதுன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிட்டே இருப்பாங்க ஹீரோனியம் வந்த வேலை முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாங்க இப்ப ஆடிஷனுக்கு ஹீரோனி போவாங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஹீரோனியம் வந்துட்டே இருப்பாங்க டக்குன்னு வழிக்கு வந்துடுவாங்க ரொம்ப நாள் ஆச்சு தான் அனாதான்

கேட்டோடனே அவர் கேட்டால் உங்களுக்கு டாம் தெரியுமா அவர் இங்கே வாலண்டரியாக நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காரு என்னமோ டாமா இங்கே யார்ப்பா டாம் அப்படின்னுமோ நிறைய பேர் கை தூக்குவாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா எங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அந்த கேப்பில் அங்கே எல்லாருமே பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவாங்க ஹீரோனே இப்போ வீட்டுக்கு போவாங்க போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகம் வர அவங்க அக்கா வந்து ப்ரொமோஷன் வாங்கினதுக்காக வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஹீரோனே லேட்டாக வந்திருப்பாங்க ஸோ அவங்க அக்கா திட்டுவாங்க இப்போ நீ பொறுப்பே இல்லாமல் தான் இருக்கேன் போது அக்காக்கும் தங்கச்சிக்கும் மாற்றி மாற்றி சண்டை வந்துடும் இதனால ஹீரோனே கோவப்பட்டுட்டு என்ன குறை சொல்றேன் நீ முதல்ல யோகியமா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பார்த்தி தெரியுமா அப்படின்னா அவங்க அக்கா வந்து கே சோ இதை யார்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க ஹீரோ நீங்க சொன்னனால அவங்க அக்கா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க இதனால ஹீரோனா போறேன் சொல்லிட்டு அவங்களும் போயிருவாங்க கடைசியில் எல்லாருமே போயிருவாங்க அவங்க அம்மா ரொம்ப சோகமா சமைச்ச உடனே குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஹீரோனே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல எங்க போய் தங்குறதுன்னு தெரியாம ஹீரோ தேடி போலாமுன்னு சொல்லி வந்திருப்பாங்க ஆனா ஹீரோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு யோசிச்சிட்டே போது ஹீரோ சைக்கிள்ல வருவாரு எங்க போன உன்னை எவ்வளவு நேரம் தெரியுமா இங்க ஒருத்தர் உதவி தேவைப்பட்டது தான் நான் போயிட்டேன் ஏன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனையோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லனே என் மண்டே நம்ம போது என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு டைனியான ரூம்ல உட்கார சேர் இருக்காது ஹீரோனி நான் கீழே உட்காந்துக்கிறேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஹீரோ என்ன ஆச்சு லைஃப் ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லவா என்ன பத்தி எனக்கு சின்ன வயசுல ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க எனக்கு வேற ஒருத்தவங்களோட இதை இதை கொடுத்தாங்க அப்போ என்னோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ உயிரோட இருக்கிறத நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க ஆனா உண்மை என்னன்னா என்னோட ஹார்ட் என்ன விட்டு போன பிறகு என்னோட ஹோப்பை நான் விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு என்ன சுத்தி எல்லாமே நெகட்டிவா நடக்க ஆரம்பிச்சது எனக்கு எதுவுமே பிடிக்கல நான் என்ன பண்றனும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பேசுவாங்க அவரும் மாறுத்தலாம் ஒண்ணும் இல்ல ஹியூமன்ஸா இருக்கிறதே இந்த உலகத்துல ரொம்பவும் பெரிய கடினமான விஷயம் தான் ஒரு நாள் அப்போ நீ ஒரு ஒரு கேரக்டரா மாறுவ இட் மே பி குட்

இருந்துக்கிறாங்க ஈராங்க இல்ல அதனால அவங்க கிளம்பி ரொம்ப சந்தோஷமா லைஃப் இருப்பேட் ரொம்ப அழகா மாற போதுன்ற பாசிட்டிவான தாட்டோட காய்கறெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க அங்க உணரும் என்ன நீ சீக்கிரமா வந்துட்டேன் இந்த வீட்டு என்ன பிரச்சனை பண்ண ஒன்னும் பண்ணல மேம் ஒரு வேலை இருந்துச்சு அதான் சீக்கிரமா வந்துட்டேன் சரி சொல்லுங்க உங்க ரேட்டிங் எப்படி போச்சு போது நல்லா போச்சு எனக்கு சூப் பிடிக்காது பட் அவருக்காக நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் நல்ல விஷயம் தான் அப்படின்னு போது என்ன திடீர்னு என்ன அக்கற ஒரு நல்ல விஷயம் கேட்க கூடாதா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிருவாங்க இப்ப ஹீரோயின் அந்த பில்டிங் பக்கத்துல நிற்பாங்க இப்போ அவங்க பாட்டு பாடி காசெல்லாம் சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க முதல்ல ஹீரோ கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க போக போக நல்ல நல்லா பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்கரேஜ் பண்ணுவாங்க நிறைய காசை வந்துடும் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்க இந்த பணம் ஃபுல்லாக உங்களுக்கு தான் தினமும் நான் பாடியில் வர பணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் போது அவரும் அவங்க அசிஸ்டன்ட் கேட்டையும் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க முதல்ல பணத்தை கொஞ்ச நாள் கொடுப்பாங்க அது அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலையை வச்சு படுக்க மாட்டாங்க இந்த பொண்ணும் முதல் வாட்டி வந்திருக்கா போக போக இந்த பக்கம் வரவே மாட்டேன் பாரு இந்த பணத்தை ஓரமாக எடுத்து வை அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ ஹீரோயினியும் பார்க்கில் போய் உட்காரலான்னு போகும்போது அங்கே ஹீரோ இருப்பார் பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க போயிட்டு ஹாய் உன ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றேன் எப்படி போச்சு உன்னோட வீக்கெண்ட் அப்படின்னும் போது எல்லாம் நல்லா போச்சு நீ எப்படி இருக்கேன்னும் போது ஹிரோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லணும் போது ஹீரோனி யோசிப்பாங்க இரு இரு நீ கேவா இல்ல உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சா இல்ல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிடிக்கலாம் போது அப்படி இல்ல பட் நீ என்ன அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்க ஆனா அதை வேண்டாம் அப்படி இருந்தா உன்ன நீயே ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு போது ஏன் அப்படி சொல்ற நான் என்ன உன்னை டிபெண்ட் பண்ணிருக்கேன் ஹார்ட் சர்ஜரி பத்தி சொன்னேன் அது என்னோட ப்ராப்ளம் அதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தமே இல்லையே என்னோட பிரச்சனையே நானே பாத்துக்கிறேன் நீ சொல்றதை பார்த்தா நம்ம அடுத்த ஸ்டேப் பெக்கிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இப்பதான் என்னோட இதயத்தை ஓரளவு செட் பண்ணி வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி என் ஹார்ட்டை பிரேக் பண்ண வச்சிடாத நான் இங்க இருந்து போறேன் இரும்பிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் போது இல்ல இல்ல நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் சொல்லுனா வந்து புரிஞ்சுக்கணும் போது இல்லைன்னு கோச்சுட்டு அங்கே வந்துருவாங்க பர்ஃபார்ம் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி வர காசுலாம் எடுத்துட்டு போய் அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட கொடுப்பாங்க இப்போ ஹீரோனியம் இங்க ஒரு ப்ரோக்ராம் நம்ம வைக்கலாம் கிறிஸ்மஸ்க்காகனு சொல்லி ஆடிஷன் மாதிரி ரெடி பண்ணுவாங்க அங்கே வந்தவங்க எல்லாம் காமெடியா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஹீரோனியம் பஸ்ல போயிட்டே இருக்கும் போது அவங்க முடியே பேசுற ஆட்கள் பேசிட்டே போகும்போது போது லண்டனை சேர்ந்த ஒருத்த உங்க லாங்குவேஜ் உங்க ஊர்லயே வச்சுக்கோங்க இங்கெல்லாம் பேசாதீங்க எங்களுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலாம்னு கத்திட்டு போயிருவாங்க இதனால அங்கே வந்து கப்பிள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட் ஹீரோனியம் நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க இங்க இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களை ஒருத்தீதா அப்படின்னு சொல்லி

வெளிநாட்டுக்கு அகதிக்கெல்லாம் வந்திருப்பாங்க சோ அவங்க திரும்பவும் அவங்க நாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இதை பார்த்த ஹீரோனியோட அம்மாவும் நம்ம திரும்பவும் நம்ம ஊருக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோனியம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுமா ஹீரோனே இப்ப அவங்க அம்மா கூட்டிட்டு வெளியே போவாங்க நம்ம ஹீரோ கேட்ட டக்குன்னு என்ன தோன்றது சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க போய் பார்த்தா அங்க ஹீரோ போது வேற ஒரு ஆள் இருப்பாங்க என்ன மன்னிச்சிருங்க ஹீரோ இங்க இல்லையான போது யார கேட்கறீங்க எனக்கு தெரியல பட் எனக்கு ரொம்ப வருஷமா வந்து வீட்டுல யாருமே இல்லையே டாம் இங்க தானே இருந்தா டாம் யாரு திருட்டு தனமா இங்க தங்கிட்டு இருந்தாரா அப்படிதான் நினைக்கிறேன் உங்க கிச்சன்ல போன் இருக்கும் ஓ இது டாமோட போன் இருந்தா இங்க தான் வச்சிருப்பான் கூட நான் பாக்குறேன் போது யாரு டாம் இருக்கீங்க இங்க யாருமே அப்படி இல்லையான போது இல்ல இங்க ஆல்ரெடி ஒருத்தர் இருந்தாரு ஆமா இங்க ஒருத்தர் தங்கிட்டே இருந்தாரு ஆனா அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு பாஸ்ட காமிக்கிறாங்க இரனுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணும் போது இரனுக்கு இதயம் கொடுத்தவரு டாம் தான் டாம் சைக்கிள்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிருவாரு அவருடைய இதயத்தை தான் ஹீரோனுக்கு வச்சிருப்பாங்க சோ அங்க இருக்கிறவரும் இறந்து போன ஓனரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது போது ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் வரும் அப்படியே பயந்து போயிருவாங்க இப்போ அப்படியே நடந்து போகும்போது டாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் அவங்க கூட இருந்தது டாம் கிடையாது தான் கூட டாம் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு சில விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ரொம்ப குழம்பு போனவங்களும் ஒரு ஓர இடத்துல உட்காந்து அந்த இடத்துக்கு லைஃப் நீ தனியா ஹாப்பியா வாழ போற அப்படின்னும் எனக்கு உணர்வு வந்தது ஏன்னா எதையும் உன் கூட இருக்கு உன் கூட இருக்கிற வரைக்கும் நான் உனக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்ப ரெண்டு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க அந்த மடத்துல இப்போ கிறிஸ்துமஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே வராங்க ஃபேமிலி எல்லாம் வந்து சமைச்சு சந்தோஷம் ஃபெஸ்டிவல் இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஏற்கனவே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேங்க அண்ட் எஸ்பெஷலி என்னோட அம்மாவோட ஃபுட்டு ஆசமாக இருந்ததுமா சரி இப்போ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடலாம் வாங்க பாடலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி ஹீரோனி பாட்டு பாடும்போது போது டாமை நினைச்சிட்டே பாடுவாங்க இப்போ ஹீரோனி அவங்க வீட்டுக்கு வராங்க ஹீரோனியோட அம்மா அவங்க அக்காவோட கேர்ள் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதாவது அவங்க தான் சமைச்சு தருவாங்க அவங்க அம்மாவும் இந்த பொண்ணு ரொம்ப 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 நல்ல பொண்ணு ஆனால் சமையல் ரொம்ப கேவலமாக செய்கிறான் போது அம்மா ஏன் அப்படி சொல்கிறேன் போது என்ன நான் உண்மையாக தானே சொன்னேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க நம்மளோட கிறிஸ்துமஸ் எப்படி முடியும்னா ஒரு நல்ல பாட்டோட முடியும் சோ அம்மா இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போறேன் போது நம்ம நாட்டுல வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு ஆனா நம்ம வீட்டுல மட்டும் இன்னும் முடியவே இல்லை இவ எப்ப பாட்டு நிறுத்துவா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிண்டல் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன என்ன என் பாட்டுக்கு என்ன குறைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபேமிலியோட சேர்ந்து பாட்டு பாடி அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப ஹீரோனி அந்த பார்க்ல கொஞ்சம் டைரி எழுதுறாங்க அப்படி டைரி எழுதும் போது வானத்தை பாக்குறாங்க உங்க கூட டாம் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க எனக்கு இந்த படத்தை ஒரே வருத்தம் கடைசியில் ரொம்ப ஹீரோனியா சிங்கிளாவே தான் எனவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்ஸ் அகெண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜூலிய கேக் வெட்டி மூவிஸ் பார்த்து ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ஒரு படுத்தவங்கள நான் சந்திக்க வரேன் ஆண்டர் தென் பாய்